சாத்தூர் அருகே இருக்கன் குடியில் 64 லட்சம் மதிப்பீட்டில் பசுமை விடுதல் திட்டத்தினை தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி ஊராட்சியில் 20 ஏக்கர் பரப்பில் ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள பயனற்ற நிலத்தை மேம்படுத்துவதற்கு பெருமளவு மரம் நடும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி தலைமையில் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை மற்றும் கால்நடைத்துறை ஆகிய துறைகளை ஒருங்கிணைத்து தருவதாகவும், தரிசாகவும் மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள் பயனற்ற நிலையில் உள்ள நிலங்களை தேர்வு செய்து அறிவியல் முறைப்படி நிலத்தை பயனுள்ளதாக மாற்றுவதற்கு, மாவட்டத்தில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்கும், பெருமளவு மரம் நடும் திட்டம், கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நல மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த பணிகள் பசுமை விடுதல் என்ற திட்டத்தின் கீழ் நடைபெற்று வருகின்றன. இந்த பசுமை விடுதல் என்ற திட்டத்தின் மூலம் இந்த நிலத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 5.39 லட்சம் மதிப்பில் 15.33 ஏக்கர் பரப்பளவில் பல மரக்கன்றுகள் மற்றும் இதர மரங்கள் 500 மற்றும் 5.07 லட்சம் மதிப்பில், மருத்துவ செடி மற்றும் பூச்செடிகள் 500 மற்றும் 19.47 லட்சம் மதிப்பில், 0.49 ஏக்கர் பரப்பளவில் அடர்வனக்காடுகள் மியாவாக்கி முறையில் 2000 மரக்கன்றுகளும், 14.800 லட்சம் மதிப்பில், 0.48 ஏக்கர் பரப்பளவில் நாற்றாங்கால் 25,000 மற்றும் ஆக மொத்தம் 3,000 மரக்கன்றுகளும், 25,000 நாற்றாங்காலும் இந்த நிலத்தில் நடவு செய்யப்பட உள்ளது. இந்த நிலத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் நிலத்தில் ஆக மொத்தம் ரூபாய் 63.98 லட்சம் மதிப்பில் பல்வேறு பணிகள் நடைபெற உள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், விருதுநகர் மாவட்டத்தில் பயனற்ற தரிசு நிலங்கள், மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்களை கண்டறிந்து தேர்வு செய்யப்பட்டு அந்த நிலங்களை பசுமையாக மாற்றுவதற்கு பசுமை விடுதல் என்ற திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் படிப்படியாக செயல்படுத்தப்பட உள்ளது என்றார். மேலும் மாவட்டத்தில் உள்ள கண்மாய் மற்றும் அணை பகுதிகளில் கருவேல மரங்கள் அதிக அளவில் வளர்ந்துள்ளன. அவற்றை விரைவில் தூர்வாரும் பணியினை முதல்வர் உத்தரவில் பேரில் செய்யப்படும் என்றார். கடந்த ஆட்சியில் தூர்வாருவதை போல அல்லாமல் உண்மையாக தூர்வாரப்படும் என அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். எந்தெந்த பகுதியில் அரசு புறம்போக்கு நிலங்கள், மேய்க்கால் புறம்போக்கு நிலங்கள் என்று சொல்லி மொத்தமாக 5 ஏக்கர் 10 ஏக்கர் என்று சொல்லி மொத்தமாக இருக்கிற அந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு தேர்வு செய்து அதை பசுமையான முறையில் மரங்களை வளர்த்து, பலவிதமான மரங்களை வளர்த்து பண்ணை குட்டைகள் அமைத்து ஒரு விவசாய பண்ணையை போல, மாடல் விவசாய பண்ணையை போல நம்முடைய மாவட்டத்தில் பல இடங்களில் தேர்வு செய்து எந்தெந்த இடங்கள் என்பதெல்லாம் ஒவ்வொன்றாக நாங்கள் செய்து கொண்டு கொண்டிருக்கோம். இதற்கு நம்முடைய மாவட்டத்தில் வைத்திருக்கிற பெயர் பசுமை விடியல். பசுமை விடியல் என்ற பெயரில் அரசு புறம்போக்கு நிலங்கள் தரிசாக இருப்பதையெல்லாம் இன்றைக்கு பசுமையாக ஆக்குகிற அந்த பணியை நம்முடைய மாவட்டத்தில் நாங்கள் அமைச்சர்களும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் சேர்ந்து இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன இப்போ ஃபண்டு எவ்வளவு தேவை இருக்கோ அது என்ஆர்ஜி என்ஆர்ஜி பண்டிகையில் அரசாங்க பணம் தான் பண்ணுறோம், பொறாமல் பண்ணுறோம். அதுக்கு எவ்வளோ, ஒரு இடத்துல 5 ஏக்கர் இருக்கும், ஒரு இடத்துல 10 ஏக்கர் இருக்கும், ஒரு இடத்துல 20 ஏக்கர் இருக்குது. அதுக்குரிய பணம் இல்லாமல் அரசாங்க பணத்துலேருந்து நாங்கள் பண்ணுறோம். மட்டும் இல்லை, பைபாஸில் மட்டும் இல்லை, நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற 4-5 அணைக்கட்டுகளும் இன்றைக்கு பார்த்தால் எங்கே பார்த்தாலும் கருவூல மரமாகத்தான் இருக்கிற ஒழிய தண்ணீர் என்றால் கூட வெளியே தெரியாத அளவுக்கு இருக்கிறது. மொத்தமாக நம்முடைய மாவட்டத்திற்கு அத்துணை இடங்களிலும் தூர்வார்கள் அந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு போயிருக்கிறோம். நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனையை அவர் புரிந்திருக்கிறார்கள். நிச்சயமாக தூர்வாரும் பணி போன தடவை போல் இல்லாமல் உண்மையிலேயே தூர்வாரும் பணியாக இருக்கும். Gracias.